call me a god. You call me a god. உத்தரகாண்ட் இந்த மாநிலம் ஒரு கேலிக்குத்தான மாநிலம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் சட்டங்களை திருத்தும் போது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் கிரிட்டிசிசம் செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வந்து எள்ளி நகையாடியக்கூடிய வகையில் அவங்க இயற்றியிருக்கக்கூடிய சட்டம் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய கலாச்சாரத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படிங்கிற கேள்வியையும் நெட்டிசன்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் அதில் அவங்க சட்டத்தை மாற்றிருக்காங்க அப்படின்னா பொது சிவில் சட்டம் தான், ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. இந்த பொது சிவில் சட்டத்தில் அவங்க ஓகே பண்ணியிருக்காங்க, மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த பொது சிவில் சட்டம். அது என்ன விஷயம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஆப்கானிஸ்தானில், பாகிஸ்தானில், வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் உள்ளுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அங்கே கொடுத்துருக்கக்கூடிய பொது சிவில் சட்டம். இதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இந்திய குடிமக்கள் அப்படிங்கிறத தாண்டி இந்த குடிமக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அடையாள அட்டைகள் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து இப்போ உத்தரகாண்ட் அதில் ஏகப்பட்ட சட்ட திருத்தங்களையும் செஞ்சுருக்கு. அதில் ஒன்று 164வது பக்கத்தில் சட்டப்பிரிவு 3-ன் படி திருமணம் செய்யக்கூடிய நிகழ்வு பற்றி உத்தரகாண்ட் மாநில அரசு குறிப்பிட்ட விஷயங்கள் தான் இங்கே கேலிக்குத்தா மாறியிருக்கு. மாமன் பொண்ணை திருமணம் பண்ண முடியாது, அக்கா பொண்ணை திருமணம் பண்ண முடியாது, நெருங்கிய உறவு முறைக்குள்ள திருமணம் பண்ண முடியாது. இது ரொம்ப காலமாக நமக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம், நல்ல விஷயம். அது என்னென்னா இந்த நெருங்கிய இரத்த பந்தத்துக்குள்ள திருமணம் பண்ணாங்கன்னா அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது, அதுக்கான ரிசல்ட் எல்லாமே டாக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நடக்கக்கூடிய நடைமுறை, இதை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஆட்சியாளர்களுக்கு அழகு. மாமன் பொண்ணை திருமணம் பண்ணக்கூடாதுப்பா, அக்கா பொண்ணா வேண்டாம்ப்பா, ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ரத்தம், அப்போ வந்து பிறக்க போகிற பிள்ளைக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு குடும்பங்களுமே விவரமாக விலகிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே வந்து புரிதல் ஏற்பட்டு விலகிக்கிறாங்க, வேண்டாம்ப்பா குழந்தைய பிறக்கும் போது அது சரியாக வராது அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கிறாங்க. இதில் உத்தரகாண்ட் அரசு நடைமுறையிலேயே இல்லாத சில உறவு முறைகள்லாம் இருக்கும்ல, இப்படிப்பட்ட உறவு முறைகளுக்குள்ளே திருமணமே பண்ண மாட்டாங்க. ஆனால் அதையும் வந்து சட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து அவங்க அதை லாவாக கொடுத்துருக்காங்க. அதுதான் இன்றைக்கி விவகாரமாக மாறியிருக்கு, வித்தியாசமான ஒரு சட்டமாக பார்க்கப்படுது. இது தேவையில்லாத சட்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பதிவு செய்யப்படுது. அதே நேரத்தில் இது நகைப்புக்குரியதாகவும் இருக்குங்கிறாங்க. அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா அத்தை மாமா மகன் மகள்களை திருமணம் செய்ய தடை. ஓகே ரைட், இந்த உறவு முறையில் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி கொள்ளு பாட்டியை யாராவது திருமணம் செய்வாங்களா? தாத்தாவோட 2வது தாரமான பாட்டி, எப்படி தாத்தாவுக்கு ஒரு பாட்டி இருக்குது அந்த பாட்டியே கல்யாணம் பண்ணக்கூடாதான், அதோடு சேர்த்து தாத்தாவுக்கு 2வது தரமாக ஒரு பாட்டி இருக்குல்ல அதையும் கல்யாணம் பண்ணக்கூடாதான், மகள் மருமகள் கொள்ளு பேத்தி அதையும் கல்யாணம் அப்படிலாம் கல்யாணம் பண்ணுறாங்க போல் அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. பேத்தியினுடைய மகனின் விதவை மனைவி, ரைட்டா, எங்கே பேத்திக்கு போயிட்டாங்க, பேத்திக்கு போயிட்டு பேத்தியினுடைய மகன் மகனுடைய விதவை மனைவி அவங்களையும் திருமணம் செய்யக்கூடாது போன்ற உறவு முறைகளுக்கும் திருமணத்துக்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கான பட்டியலில் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பேரன் கொள்ளு பேரன் உள்ளிட்ட உறவு முறைகளும் இருக்குங்கிறதுனால இதை வந்து நாங்கள் வரிசைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகத்தில் என்னென்ன மாதிரியான சட்டங்கள்லாம் எங்கெங்கேயோ வருது, இப்படிப்பட்ட வித்தியாசமான சட்டங்கள் உலகின் பல்வேறு நாடுகள்லையும் இந்தியா உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியர்கள் அப்போ இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு இன்றைக்கி உலக நாடுகள் பேசக்கூடிய அளவுக்கு மாற்றி வச்சிருக்கு உத்தரகாண்ட் அரசு. ஆனால் இதெல்லாம் நம்முடைய தென்னிந்திய மாநிலங்களில் எந்த விதமான நடைமுறையிலையுமே இல்லை. இப்படிப்பட்ட சட்டங்கள்லாம் அவங்களால தான் செய்ய முடியும், இப்படிப்பட்ட நிகழ்வுகள் பற்றியும் இப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் நம்மளால் யோசிக்க கூட முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட சிந்தனையாளர்கள் ரொம்ப அறிவு ஜீவிகள் எல்லாமே உத்தரகாண்டில் இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தான் மசூதியையும் மதராசகளையும் போட்டு இடித்து வச்சுருக்காங்க. கீழமை நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பையும் மதிக்காமல் மேலவை நீதிமன்றத்தில் தொடர்ந்து வந்து அவங்க மேல்முறையீடு செஞ்சால் கூட அந்த மேல்முறையீடு தீர்ப்பு வருவதற்குள்ளே அவசரப்பட்டு மதராசாக்களையும் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய அந்த குழந்தைகள் தாங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த
குரானையும் வந்து அதே இடத்துலையே வச்சு இடித்து நிகழ்த்தக்கூடிய நிகழ்வுகள்லாம் இங்கே நடந்திருக்கு. இப்படிப்பட்ட உத்தரகாண்ட் அரசுக்கு மக்கள் வந்து வாக்களித்து அவங்கள ஆட்சிப்பிடத்தில் அமர்த்தியிருக்காங்கன்னு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஆட்சியாளர்கள் தங்களுடைய தகுதியை இன்னும் மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மக்கள் சார்பாக சொல்ல வேண்டியது இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.